Hello friends, welcome back to Auto Videos. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா போட்டோஷாப்ல இருக்க ஒரு ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போறோம். அது என்ன ட்ரிக்குன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் வந்து இருக்கும், அந்த டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போறோம். சோ இதை நம்ம வந்து பல திருப்பிக்க முடியும், வார்க் போட்டு நம்ம ஆர்க் ஆர்க் அப் ஆர்க் டவுன் இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்டா பண்ண முடியும். சோ அந்த டெக்ஸ்ட் நம்ம என்ன வேணா பண்ணலாம், நம்ம கிளிப்பிங் மாஸ் போடலாம், அதுக்கப்புறம் டிராப்ஸ் இந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். சோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பாருங்க எப்படி வந்து டெக்ஸ்ட் வந்து டிஃபரெண்டா கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பாக்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும், ஆல்னு செலக்ட் பண்ணாம போற நோட்டிபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 1280 அதுக்கப்புறம் 720 பிக்சல் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபோட தம்ப்லைன் சைஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து ஓகே, ஜஸ்ட் வந்து போனால் கிரியேட் வந்து கொடுத்துடலாம். ஓகே, நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி லைன் வந்து கிரியேட் ஆயிரும். ஜஸ்ட் நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தா டெக்ஸ்ட் லேயர் வந்து இருக்கும், இங்கே வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ டைப் பண்ணிடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் நேம் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட நேம் வந்து டைப் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, நமக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். ஜஸ்ட் நான் வந்து பேக்ரவுண்டுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பண்ண ஜஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பண்ண கலர் ஓவர்லே வந்து கொடுத்துருக்கேன். கலர் ஓவரில் என்னன்னு சொல்லி வந்து பாருங்கள், நமக்கு அந்த டெக்ஸ்ட்டு வந்து கலர் வந்து மாற்றிக்கலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் சொல்லி வரும். ஜஸ்ட் அந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. பிளெண்டிங் ஆப்ஷன் நீங்கள் வந்து நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஓவர்லே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த கலர் ஓவர்லே கொடுத்தக்கப்புறம் நமக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் இந்த கலர் வந்து நான் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இது கரெக்டாக செட் ஆகாத கொடுத்துங்க. நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓகேவாக தெரியும். ஜஸ்ட் நீங்கள் இதை செலக்ட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும் கலர்ஸு. ஸோ உங்களுக்கு எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பர்ஃபெக்ட் மேட்ச்னா வந்து பண்ண இந்த கலர் வந்து பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குது. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து நான் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் இமேஜுக்கான கலரையும் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பாருங்கள் டெக்ஸ்ட் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல மூணு டெக்ஸ்ட் லேயர் இருக்கும். ஜஸ்ட் டெக்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். நமக்கு அந்த டெக்ஸ்ட் லேயர்லேயே ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் டைப் டூல் வரும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஜஸ்ட் இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கட்டுவாங்க. ஸோ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வார்ப் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த வார்ப் டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஒரு சின்ன ஒரு டேபிளுக்கு ஒரு சின்ன ஒரு பாப்அப் விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும். இது நமக்கு வந்து இப்போ நன்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நன்னில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுமா கொடுத்துக்கலாம், ஜஸ்ட் ஆர்க் கொடுக்கலாம். ஆர்க் வந்து கொடுத்தா எப்படி ஆகும், ஆர்க் லோப்பர், ஆர்க் லோயர், ஆர்க் அப்பர். ஸோ எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் அப்பர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தா டெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து கவ் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு ட்ராப்ஸோட வேணால் ட்ராப்ஸோட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து பார்த்தா நம்ம டெக்ஸ்ட் வந்து கவ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நம்ம வந்து பண்ணால் ஒரு ட்ராப்ஸோட வந்து கொடுத்து பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஜஸ்ட் ட்ராப் ஷேடோ வந்து கொடுத்துட்டோம். ட்ராப் ஷேடோக்கு வந்துட்டு பிளாக்கு வேறு கலர் மாற்ற நல்லா இருக்காது. சரி, டெக்ஸ்ட்டுக்கு வந்து போனால் டஸ்ட் ட்ராப் ஷேடோ வந்து கொடுத்துடலாம். ஓகே, ட்ராப் ஷேடோ வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். நமக்கு வந்து பண்ணால் ஜஸ்ட் ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இன்னொன்று கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஜஸ்ட் இந்த லேயர் வந்து பண்ணால் டூப்ளிகேட் வந்து பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த லேயரோ அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஜே பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ண ஒரு காப்பி வந்து கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே செகண்ட் நீங்கள் வந்து அந்த லேயர் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து லேயர் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கொஞ்சம் கீழே வந்தாலோ உங்களுக்கு வந்து பார்த்தா சைடில் போனாலோ உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்ம வந்து பண்ண ட்ராப்ஸை வந்து ஆஃப் பண்ணால் தான் நமக்கு ஒரு சூப்பர் லுக்கிங் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது வேறு ஒன்று என்ன கலரு? ஓகே, நான் வேறு ஒன்று வந்து பண்ண இந்த கலர் வந்து கொடுத்துறேன். இப்போ நமக்கு மேலே ஒன்று வந்து கலர் இருக்குது, கீழே ஒன்று இருக்குது, இங்கேருந்து பார்க்கலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஐடியா தெரியுது. இப்போ வந்து பார்க்கலாம் டெக்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு கலர் வந்து தெரியுது. இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணால் 3D டெக்ஸ்ட் வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ கைஸ், இந்த மாதிரி நம்மளால் வந்து பண்ண டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி வந்து பார்த்தா நமக்கு இதுக்குள்ள கிளிப்பிங் மாஸ்க் ஆட் பண்ணுறது மூலமாக நமக்கு இன்னும் வந்து பண்ண கொஞ்சம் லுக் வந்து கிடைக்கும். அந்த கிளிப்பிங் மாஸ்க் ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் எங்கிட்ட வந்து பண்ண நிறையா இமேஜ் வந்து ஓகே எங்கிட்ட வந்து பண்ண இந்த இமேஜ் இருக்குது, ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி மாற்றி பார்க்கலாம்.
ஓகே. இது வந்து பார்த்தினா ஜஸ்ட் ஒரு கலர்ஃபுல்லான இமேஜ். ஜஸ்ட் நான் இப்போ வந்து பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நமக்கு எந்த இமேஜோ அந்த இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் வந்து பாருங்கள் ஜஸ்ட் மேலே டெக்ஸ்ட்டுக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் என்ன இமேஜ் இம்போர்ட் பண்ணாலும் அந்த இமேஜ் வந்து பார்த்தினா டெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்துருக்கணும், டெக்ஸ்ட்டுக்கு கீழே இருக்கணும், அந்த இமேஜ் வந்து மேலே இருக்கணும். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து பாருங்கள் உள்ளே வந்து போயிடும். ஓகே, இப்போ நமக்கு வந்து உள்ளே போயிடுச்சு. பட் ஏன் நம்ம காட்டிலேயும் சொல்லி வந்து பாருங்கள் கலர் ஓவரில் கொடுத்தாலும் காட்டில். இப்போ நம்ம வந்து பாருங்கள் கலர் ஓவரில் எடுத்து விட்டுலாம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் டி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணால் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். நம்ம ட்ராப்ஸோட கொடுத்து அந்த டெக்ஸ்ட் ஹைலைட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து கிளிப்பிங் மாஸ்க் போடு இமேஜ் இம்போர்ட் பண்ணி அந்த இமேஜுக்கு வந்து கிளிப்பிங் மாஸ்க் போடலாம். இல்லை ஒரு லேயரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயராக வந்து நம்ம காப்பி பண்ணி கண்ட்ரோல் ஜே கொடுத்தா காப்பி ஆகும். காப்பி பண்ணி நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் அந்த லேயர் ஜஸ்ட் கீழே இறக்கி நம்ம 3D இமேஜ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்மளால் வந்து பண்ண டெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து மாற்ற முடியும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி மாற்றணும்னு வச்சிக்கோ அந்த மாதிரி மாற்றிக்கங்க. ஸோ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் மறுபடியும் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா வந்து டெக்ஸ்ட்டிங் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து படம் காட்டாது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஜஸ்ட் வர மாதிரி ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க் வந்து எடுத்து விட்ருங்க, அதுக்கப்புறம் லேயர் ஆஃப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்ப் டெக்ஸ்ட் வந்து காட்டும். ஜஸ்ட் அந்த வார்ப் டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு ஜஸ்ட் நன் வந்து கொடுத்துடலாம். இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து படம் கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரி நம்மளால் வந்து படம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு டெக்ஸ்ட் வந்து படம் நேராக வந்திருக்கு. இது வந்து பல ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் உங்ககிட்ட நீங்கள் ரொம்ப ரொம்ப பழைய வருஷனான ஃபோட்டோஷாப் வந்து யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிரேடியன்ட் வந்து கிடைக்காது. அந்த கிரேடியன்ட்னா வந்து பண்ண ஜஸ்ட் இந்த இடத்துல நமக்கு ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு கிரேடியன்ட் ஓவர்லேன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கிடைக்காது. இதே வந்து பண்ண கிரேடியன்ட் ஓவர்லேருந்து கிடைக்காது. ஸோ இந்த கிரேடியன்ட் ஓவர்லேனா என்னன்னு சொல்லி வந்து பார்த்து நம்மளே வந்து கிரேடியன்ட் டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி உங்களால் பண்ண முடியல, ஜஸ்ட் என்ன டெக்ஸ்ட்டோ டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் உங்களுக்கு அந்த கிரேடியன்ட்டான இமேஜ் வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிப்பிங் மாஸ்க் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து கலர்ஃபுல்லாக வந்து மாற்றிக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்டிக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு சேம் இதே பிஎஸ்டி வந்து கிடைக்கும். ஸோ மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஜஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிஎஸ்டி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து எடுத்து நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருப்போம். ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிருங்க. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்ப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஜஸ்ட் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் டெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி வேணால் அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நாங்கள் எப்படி கிரியேட்டிங் கிளிப்பிங் மாஸ்க் வந்து போட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னா இமேஜ் இம்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணால் கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ராப் ஷோட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பண்ணால் டெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த வீடியோ நம்ம பண்ண பிஎஸ்டி லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற மாதிரி கிளிக் பண்ணி வரலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும், அதை ஆல் செலக்ட் பண்ண நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.